தேசிய படைப்பாளர் விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணின் காலை தொட்டு பிரதமர் மோடி வணங்கியது பலரது கவனத்தை ஈர்த்தது. நாடு முழுவதும் சிறந்த படைப்பாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி, விளையாட்டு, இலக்கியம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் படைப்பாளர்களுக்கு பிரதமர் மோடி விருது வழங்கி கௌரவித்தார். அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்திகா கோவிந்தசாமிக்கு சிறந்த கதை சொல்லிக்கான விருது வழங்கப்பட்டது. பிரதமரிடம் விருது பெறும்போது கீர்த்திகா கோவிந்தசாமி அவரது காலில் விழுந்து வணங்கினார். அப்போது பிரதமர் மோடியும் இரண்டு முறை இளம்பெண் கீர்த்திகா கோவிந்தசாமியின் காலை தொட்டு வணங்கினார். பிரதமரின் இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காத கீர்த்திகா கோவிந்தசாமி பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். Honorable Prime Minister for the fact that you have taken up Tamil in a lot of stages and you said like Tamil. So I must start with Vanakkam. Yeah, Vanakkam.